நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அவர் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. சுயநினைவு இல்லாம இருக்காரு, ரொம்பவே உடல்நிலை வந்துட்டு முடியாம இருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய செய்திகள் இன்னைக்கு காலையில இருந்தே சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டோட சிறந்த பேச்சாளர்கள்ல ஒருவர் தான் நாஞ்சில் சம்பத். மதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தவர். வைகோ அவங்க கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகி 2012 வந்து ஜெயலலிதா அவர்களுடைய முன்னிலையில அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு. அவருக்கு அங்க கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு சசிகலா அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அதுல வந்துட்டு அவர் இருந்தாரு. தினகரன் அவர்கள் அமமுகவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அண்ணாவும் திராவிடமும் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சியில எதுலையுமே சேரல. பின்னர் அரசியல இருந்தே விலகுவதா அறிவிச்சிட்டாரு. கொஞ்ச நாட்களா வந்துட்டு திமுக நடத்துற கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் பங்கெடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இப்ப படங்கள் எல்லாம் கூட நம்ம இவரை நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலையில நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசரிப்பள்ளி அரசு மருத்துவமனையில தான் வந்துட்டு இவங்களை சேர்த்திருக்காங்க. கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முடியாம இருக்காரு, சுயநினைவு இல்லாம இருக்காரு, ரொம்பவே உடல்நிலை வந்துட்டு முடியாம இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இவரை பத்தின செய்திகள் இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா உறுதியான தகவல்கள் இன்னுமே அவங்களுடைய தரப்புல இருந்து வெளியிடல. சீக்கிரமா அவருக்கு என்ன ஆச்சு, இப்ப எப்படி இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. உடல்நல குறைவாலதான் இவரை சேர்த்திருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது இவர் மருத்துவ பரிசோதனைக்காக போயிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அவர் ரொம்பவே முடியாம இருக்காரு, சுயநினைவே இல்லாம இருக்காரு, 3 நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு உரிய ஞாபக மறதி திறன் வர இன்னுமே 3 நாட்கள் ஆகும். அவருடைய உடல்நலம் ரொம்பவே சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னதால எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகி இப்ப சீக்கிரமா வந்துட்டு அவர் குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நேர்ல எல்லாம் போய் கூட பாத்துட்டு வராங்களா. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க அப்படின்னு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.